ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் பகுதியில் செய்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமாரிடம் கேட்கலாம். பழனி முத்துக்குமார், விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் பாலாஜி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தற்போது வாக்கு எண்ணும் மையத்திலே வந்து வாக்கு எண்ணும் கூடிய நிலவரம் வந்து தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக காலை 8 மணிக்கு துவங்கிய இந்த வாக்கு எண்ணிக்கையானது தற்போது வரை மிகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடந்து வருகிறது. களத்திலே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தொடர்ந்து வந்து கள நிலவரங்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருந்த நிலையில் காலை 8 மணிக்கு வந்து அந்த அதாவது தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு பின்னர் ஒரு மணி நேரத்திலே வந்து அந்த தபால் ஓட்டுகளை எண்ணி நிறைவடைப்பட்டது. பின்பு அந்த அதாவது வாக்கு எண்ணும் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்னணு வாக்கு எந்திரங்கள் இருக்கக்கூடிய அறையை திறந்து முகவர்கள் முன்னிலையிலும் அதிகாரிகள் முன்னிலையிலும் தற்போது 16 மேஜை கொண்ட அந்த 15 சுற்றுகளுக்கான முதல் சுற்று துவங்கியது. அப்பொழுது சுமார் 30 மணி நேரத்திலேயே முதல் சுற்றுகள் நிறைவடைந்து 3500 வாக்குகளை பெற்று அதிமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய தென்னரசன் அவர்கள் களத்திலே நின்று கொண்டிருந்த நிலையில் சுற்று துவங்கியது. இரண்டாம் சுற்றிலே செய்தியாளர்கள் கலை தெரிவித்து பின்னர் இரண்டாம் சுற்று நிறைவடையும் தருவாயில் வந்து 1600 வாக்குகளை பெற்று வந்து அதிமுக வேட்பாளர் அவர்கள் களத்தில் நின்று கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் வாக்குகளை எண்ணக்கூடிய மழை வந்து அந்த எண்ணக்கூடிய கள நிலவரங்களை வந்து தெரிவிக்கும் விதத்திலே வந்து செய்தியாளர்கள் வந்து செய்தி சேகரித்து கொண்டிருந்த நிலையில் செய்தியாளர்களை அடுத்த கட்டமாக வந்து செய்தி சேகரிப்பதற்கு வந்து விடாமல் அந்த வாக்கு மையத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து ஒரு அடக்குமுறையை கையாளக்கூடிய நிலையை வந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்க அதாவது வாக்கு எண்ணும் மையத்திலே வரக்கூடிய அந்த எண்ணிக்கையை வந்து தாமதப்படுத்துகிறார்கள் என்பதற்காக அந்த தாமதம் வந்து இல்லாமல் வெளி உலகத்திற்கு அதாவது மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வந்து களத்திலே இருந்து செய்தியாளர்கள் வந்து முறையாக வந்து வெளிப்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் தற்போதைய அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து செய்தியாளர்களை அனுமதி மறுக்கப்பட்டு அந்த ஒரு கள நிலவரகத்தை வந்து தெரியப்படுத்தாமல் இருக்கும் விதத்திலே வந்து செய்யக்கூடிய நிலை. இதற்காக வந்து இங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அனைவரும் ஒன்றுகூடி ஒரு போராடக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த கட்டத்திலே வந்து செய்தியாளர்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உடனுக்குடன் வந்து அந்த தகவல்களை அதாவது வாக்கு எண்ணிக்கையை வந்து உடனுக்குடன் தருவதற்கான ஏற்பாடுகளை முறையாக வந்து செய்து தருகிறோம் என்று சொன்னதற்கு பிறகுதான் இந்த களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அதனை கைவிடக்கூடிய ஒரு நிலையான ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வாக்கு எண்ணிக்கை வந்து விறுவிறுப்பாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது 3வது சுற்று நிறைவேறக்கூடிய தருவாயில் 10,000 வாக்குகளை பெற்று அதிமுக வேட்பாளர் கே எஸ் சன்னரசா அவர்கள் வந்து களத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். இப்ப அதற்கு தொடர்ந்து தற்போது அந்த வாக்கு எண்ணிக்கையானது தற்போது தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது. களத்திலே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அங்கே செய்தி சேகரிப்பதற்கு கள நிலவரங்களை வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய நிலையில் இங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதற்கு துணை போகக்கூடிய காவல்துறையினரும் தடுத்து நிறுத்தி செய்தியாளர்களை களத்திலே வந்து செய்தி சேகரிக்க விடாமல் ஒரு தனி அறையிலே அடைத்து வைக்கக்கூடிய ஒரு அராஜக நிலையை வந்து நாம் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் அங்கு களத்திலே இருக்கக்கூடிய நமது செய்தியாளர்கள் அதாவது மக்களுக்கு வெளிக்கொண்டு வரக்கூடிய இந்த நிலையை வந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாலாஜி. குறிப்பாக கடந்த 25ஆம் தேதி பிரச்சாரம் ஓய்ந்து 27ஆம் தேதி வாக்கு எண்ணும் வாக்குப்பதிவானது மாலை 6 மணியுடன் நிறைவடைந்து தற்போது காலையிலே 8 மணி அளவிலே வாக்கு எண்ணும் மையத்திலே இருந்து தற்போது வரையிலான செய்தியாளர்களின் பணி மிகுந்த ஒரு உத்வேகம் மிகுந்த ஒரு உத்தம பணியாக வந்து விளங்குகிறது. அப்படிப்பட்ட செய்தியாளர்களை செய்தி சேகரிக்க விடாமலும் அந்த செய்தி சேகரித்து அதனை வெளிக்கொண்டு வரக்கூடிய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலநிலவரங்களை தெரியப்படுத்தக்கூடிய செய்தியாளர்களை தற்போது இந்த காவல்துறையினர் ஒரு அடக்குமுறையை கையாண்டு கலநிலவரத்தை தெரிய விடாமல் வந்து தடுப்பது ஒரு குற்றம் ஒரு செயலாக விளங்குகிறது பாலாஜி. விவரங்களை வழங்கமிருக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.